பிரிதர் பிரிண்டரோட டோனர் வந்து ரீஃபில்லிங் பண்ண போகிறோம். என்னென்ன மாடல் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா B021 என்ற ஒரு கேட்ரேஜ், ரெண்டாவது மாடல் வந்து 2365. இந்த ரெண்டு மாடல் கேட்ரேஜ் தான் நம்ம ரீஃபில்லிங் பண்ண போகிறோம். ரெண்டுமே உங்களுக்கு ரீஃபில்லிங் பண்ணுறது எப்படின்றத மெத்தடை உங்களுக்கு ரொம்ப வேணால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து B021 கேட்ரேஜ் எப்படி ரீஃபில்லிங் பண்ணுறது காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து 2365 கேட்ரேஜை ரீஃபில்லிங் பண்ணுறது எப்படி, ரெண்டுத்துக்குமே என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி ரீஃபில்லிங் பண்ணுறது, ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் காமிங்க. வாங்க கம்ப்ளீட்டாக வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஈஸியாக இருக்கும், நீங்களே பண்ணிக்கலாம். உங்கள் தோணா ரீஃபில்லிங்க ஈஸி தான். பிரதர், இதை நம்ம தோணா ரீஃபில்லிங் பண்ண போகிறோம். இது எப்படி ரீஃபில்லிங் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் காட்ட பாருங்க. இது பவுடர் பிளாக் கலர் பிராண்டு. இன்னும் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க, அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இப்படி வந்துடும். இப்படி வச்சுருங்க. இடத்துல கேப் இருக்கும், அந்த கேப்பை அழகாக எடுத்துடுங்க. கேப் எடுத்தாச்சு. இந்த ஹோல்ஸ்க்கு நம்ம போர்டு பவுடர் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். பவுடர் நல்லா கீழே இறங்கிடுச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கீழே இறங்கிடுச்சுன்னா பவுடர் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ திரும்ப அந்த லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இந்த இதில் வந்து லாக் ஆகிடுச்சு மாதிரி பார்த்துக்கோங்க. லாக் ஆகிட்டு இதில் லாக் ஆகிறது. இப்போ ஸ்க்ரூ B021 கேட்ரேஜ் தான் நம்ம ரீப்ளிங் பண்ண போகிறோம். இப்போ கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரிஜினல் கேட்ரேஜ் இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு இடத்துல பவுட்ரு ஃபில் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, இது வந்து கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த மூடி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த கேப் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த கேப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கேப் எடுத்துகிட்டு நம்ம பவுடர் ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டு கேட்டு பவுடரு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2365 கேட்ரேஜ் அது கம்ஃபர்டபுள் இல்லை.
பிரிண்டர் ரீசெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன். இதுதான் ரீஃபிலிங்கு.